ரெண்டு துண்டு ஆயிருச்சு. ஸோ அதனால் வந்து நமக்கு சாங்ஸ் அதுவுமே கேட்காது. ஸோ இது பார்த்தோம்னா அதுக்குள்ளே உள்ள கனெக்ஷன்ஸு, ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ட்ராக்ஸில் வந்து வரும். ஸோ இப்போ இது வந்து ஜாயிண்ட் அடிக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லீவ் எடுத்து வந்து ஜாயிண்ட் அடிக்கணும். ஸோ இதுதான் நான் போடுற வீடியோ. ஸோ இது வந்து நீங்கள் லைட்லிங் போர்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி போர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து போர்ட்ஸுன்னு இல்லை, லைட்னிங் போர்ட்டுன்னு இல்லை. ஸோ பொதுவாக எந்த ஒரு ஹெட்ஃபோன்ஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இது வந்து நான் தான் பண்ணணும், நீ தான் பண்ணணும்னா கிடையாது, யாருனாலும் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து லெட்டு ஏற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரி லெட் இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டாக துண்டாக ஆனதுமே இதில் வந்து கலர் கலராக இருக்கும். ஸோ க்ரீன், ப்ளூ, கோல்டு, ரெட்டு, இந்த மாதிரி கலர் கலராக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்து பொறுமையாக கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நான் ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே ஏற்றிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஸ்லீவை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்றினதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தோம்னா கலர் கலராக இருந்ததில் வந்து ஜாயிண்ட் அடித்தாச்சு. ஸோ அந்த ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி ஜாயிண்ட் அடித்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இது மேலே வந்து கனெக்ஷன் வந்து டச் ஆச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று ஷார்ட் ஆகும். ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் டியூப் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் டியூப் போடுறதுனால நமக்கு ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகும்போது வந்து எந்த வித ஷார்ட்டோ ஸோ இந்த வித டேமேஜோ எதுவும் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தோம்னா இதுக்கு மேலே வந்து இன்னொரு லேயர் போடணும். ஸோ ஆல்ரெடி 2 லேயர்ஸ் போடுறேன். ஸோ இதுக்கு மேலே இன்னொரு ஒரு லேயர் வந்து பெருசாக வரும். இந்த மாதிரி லேயர் வந்து இது ஃபஸ்ட் லேயர். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா நல்லா இதில் க்ளூ வந்து ஊற்றணும். ஸோ க்ளூ ஊற்றினதுக்கப்புறம் தான் க்ளூ ஊற்றி ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணாமல் இருக்குது, ஹீட் பண்ணேன் நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரிஜினல் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாயிண்ட் வந்து விட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நல்லதுன்னா வந்து கட் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இதே ஃபினிஷிங்கில் வேணும்னு கேட்டிங்கன்னா ரெடி ஆகுது கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டாக முடியாது. ஸோ ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ் ஏற்றியாச்சு. ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பார்த்தோம்னா 120 டிகிரியில் வச்சு நம்ம வந்து ஹீட் காமிச்சோம்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். ஸோ கிரிப்பாகிடும். இது வந்து மேட்ச் பாக்ஸோ ஃபயர் லைட்டாக காமிச்சிங்கனாலே அந்த ஹீட்டுக்கே வந்து நமக்கு வந்து கிரிப்பாகிடும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று அப்படியே கிரிப்பாகி ஒட்டிக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு வந்து இதுதான் ரீஒர்க் தான். ஸோ அது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம்னா ஜஸ்ட்டு வந்து ஸ்மூத்தாக யூஸ் பண்ணி ஸ்மூத்தாக வந்து முடிச்சிடணும். ஸோ சாங்ஸ் எல்லாமே ப்ளே ஆகும், பக்காவாக இருக்கும், மைக் எல்லாமே கேட்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீயூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து இவேஸ்ட்டை வந்து தவிர்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பை.